எல்லாருக்கும் ரொம்ப அசாடா என்ன ஏரியாக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு. என்ன படம் என்னப்பா தம்பி ரமதாஜி, என்ன ஏரியாக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு? என்ன ஊர்ல ஏதாவது திருவிழாவா? ஒரு பிள்ளைய வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்ப இருந்து இந்த வேலையை மாத்தினேன்? சூப்பரா இருக்கும். நல்லா தானே பெட்டி வச்சுக்கிட்டேன். நீ எனக்குதான் மாமா நினைச்சு, நீ ஏரியாவுக்கு மாமான் இப்பதான் தெரியுது. என்ன கொம்பன் படத்தை கார்த்திக் மாதிரி வருவிய? நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா வர நேரம் சரியா வந்துருவேன். மிஸ்டர் சானா மூணா. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? புல் போல ஏரியாக்குள்ள அப்படி வரும்பொழுது எல்லாருக்கும் கரண்ட் போயிருச்சு. சரி, ஏரியாக்குள்ள நுழைஞ்சு அப்படி வீட்டுக்குள்ள வாசல் எல்லாம் ஏறேன், ஏதோ ஒரு பொம்படப்புல பாவாடியோட படத்து கிடந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அடிச்ச போதைக்கு அதுக்கு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. சரி, 16 வயசு பிள்ளையாத்தா இருக்குன்னு சொல்லி நானும் கற்பழிச்சுட்டேன். கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வக்கால் கற்பழிச்சது ஒரு கேட்டு முண்டேன்னு. அந்த கேட்டு முண்ட கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டான். ஐயா, இந்த மாதிரி என்னை கற்பழிச்சு விட்டியான், நீங்க தான் இதுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணேன். இந்த கேஸ் கடைசியில எங்க போயிருச்சு? கோர்ட்டுக்கு போயிருச்சு, உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருச்சு. அங்க போனா நீதிபதி தீர்ப்புள்ளதை ரெடியா இருக்காரு. இந்த கிழவிய கண்ணு முன்னும் தெரியாமல் கற்பழித்ததால் இந்த பையனுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புள்ளதை ரெடியா போறாரு. அங்கிருந்து ஒரு சத்தம், அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அந்த பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, 55 வருஷம் ஆச்சு நான் சொர்க்கத்தை பார்த்து. 55 வருஷத்துக்கு அப்புறம் இப்பத்தான் இன்பலோகத்தையே காமிச்சா, அந்த பையனை விடாதீங்கன்னு தான் சொல்லிச்சுல. இதோ ஒரு கேஸ் இதோ ஒரு பொழப்புண்டு உடனே நீதிபதியை வெளியே அனுப்பிட்டார். ஆனா வெளியே வந்து அந்த கிழவி என்னை விடலைங்க. என் காலை ரெண்டையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, தம்பி என்னை மறந்துட மாட்டீங்களே, பிரியா அந்த ஏரியா பக்கம் வந்துருக்கோங்க. இன்னும் அந்த ஏரியாக்குள்ள சுத்திக்கு தெரியலாயா? அதே மாதிரி இப்ப இந்த பிள்ளை இறக்கிருக்கீங்க. காசு மேலோகத்துல இந்த ரம்
லூஸ்ங்கிறதுனால ஓட்ட விட்டுட்டு ரொம்ப ஊர்வசி தொழுத்தமைன்னு சொல்லுவாங்களே அவங்கள கூட நடந்து போறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு நாடகத்தை நடத்தி பாத்திருக்கீங்களாங்க சில பெண்கள் நடந்து வந்திருப்பா பத்திரிகையில சட்டி பாடிய போட்டு இதுதான் பேசும் சோல இந்த பொம்பளை குள்ள நடந்து வரது வர நீங்களுக்கு நல்லது என்ன காரணம் வடகரையில இருக்கக்கூடிய இளைஞர்கள் பூரா ரொம்ப நம்பிக்கையானவங்க சரி சில லொப்பையெல்லாம் தொடமாட்டோம்னு அவங்களே ஒதுங்கிருவாங்க. என்னோட சேர்ந்தா ஞானம் தான் பிறக்குமே தவிர லொப்பையா இத்தனை வருஷம் என் கூட தானே அவங்க வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். என் கூட இருக்கிறவா அண்ணன் தங்கச்சியா இருக்கோம்ல அத சொல்ல வந்தீங்க நீங்க என்ன அப்படி பேசுறியா? நீங்க அண்ணனா இருந்தாலும் நான் தங்கச்சியா இருக்கலாம், நான் தங்கச்சியா இருந்தா நீங்க அண்ணனா இருக்கலாம். நான் இதெல்லாம் நாங்க வசந்த மலையிலே பாத்துட்டு இருந்தோம். நான் உனக்கு அண்ணனா கூடதான் நல்ல அண்ணே இப்படி பாக்குறாரு கூட நீ அண்ணன் சொன்ன நான் கையில புடிச்சுட்டானு இப்படிதான் சொல்லி எல்லா ஊர்லயும் தப்பிக்கிறது எல்லா பொண்டையும் தப்பிக்கிறது. நீ தப்பிக்கல, நீ ஆளை கரெக்ட் பண்ற. நீ ரொம்ப பேசுற, நீ எனக்கு அண்ணன் தான். என்னைக்கு நீ அண்ணன்னு சொல்லியோ இந்த உறவை நான் குச்சப்படுத்த விரும்ப. நீ மட்டும் அண்ணன் கிடையாதுன்னு நினைக்காத. என் நாடகம் பாக்குற எல்லாருமே எனக்கு அண்ணன் தம்பியதான். இங்க வீடியோ எடுக்கிற என் அண்ணன் கூட எனக்கு அண்ணன் தான். சந்தோஷமா ஏத்துக்கோங்க பங்காளி, அண்ணன் சொன்னா சந்தோஷமா ஏத்துக்கோங்க. அப்பனா நான் உனக்கு அண்ணன் வா. சின்ன வயசுல தூக்கி வளர்த்தா சின்ன வயசுல உட கட்சி வயசு சட்டி போடாம மொட்டை குட்டியில குழந்தை இறக்கும் பொழுது ஓடி வரும்போது வேகமா ஓடி வரும்பொழுது தூக்கி அதுலயே முத்தம் கொடுப்பேன். எதுல முகத்துல அதே மாதிரி என்ன மரியாதை குறையுது
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்டா. ஆ, நல்ல பல்கா இருக்கியா? ஆமா, ஜிம்முக்கு போறேன்டா. ஜிம்முக்கா போற? ஆமா. புழக்கத்துக்கு நல்லா இருக்கும்டா. எந்த புழக்கம்? வீட்டுல பாத்திரம் பண்ணம்லாம் இருந்துச்சுன்னா வீட்டு புழக்கத்துக்கு நல்லா. அந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறது ஒதுங்கி போக கூடாது. அண்ணன் கிட்ட வரணும். வா வாடா போற, வாடா. ஊசு புழகம் கெட்டு போய் கிடக்குதுடா. வெளுத்ததெல்லாம் பால், நீண்டதெல்லாம் கோல்னு நினைக்க கூடாது. யார் கோலும் அப்படிலாம் இருக்க கூடாது. என்னம்மா சாப்பிட்டியாடா? அவருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் ஒண்ணு இருக்குமா. சஸ்பென்ஸ்னா? நான் இந்த ஊருக்கு மகாலிங்கம் தெரியுமா? ஏஆர் மகாலிங்கம் ராஜ நடிகர் தெரியும். அக்கா கையணி அக்கா நாடகம். சரி, ஆள் வரலன்ட்டாங்க. நான் எங்க அண்ணன் மாரியன்னு பைக் எடுத்துக்கிட்டு விரட்டி இருக்கோம் பாரு. திருப்பூணத்துல இருந்து இங்க இருந்து மதுரைக்கு வீட்டுக்கு போய் ராஜபாட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக 25 நிமிஷத்துல போயிருக்கா. மனுஷன் லாரிக்குள்ள புகுந்துதான் போறாரு. கையெடுத்து கும்புறே அண்ணே, மறியனே, மெதுவா போனே, ஒண்ணு அவசரம் இல்லன்னே அண்ணே, உசுர் போட போனா தானே திரும்பி வர. பயப்படாத தம்பி, என்ன மாதிரி கண்ணை முடிக்குங்கிறாப்ல. நல்ல மனுஷன், அப்பவே போய் விட்டுருக்கணும். அடி குலகாரி, பக்கத்துல ஒரு குலகாரி வச்சுக்கிட்டு சுத்திரி மாத்தையடா. அவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாமூல் காசு, மாமூல் வேற, கடைங்கிறது வேற. எனக்கு மாமூல் கட்டிட்டு தான் வியாபாரமே பண்ணணும். வெட்டிக்காரர் இருக்காரு பாரு, அவர் 10,000 ரூபாய் கொடுத்துருக்காரு மாமூல் காசு. அங்க அவர் அவர் ஒரு 5,000 ரூபாய், ஆர்டர் கார் 3,000 ரூபாய், தாக்கார் 1,000 ரூபாய். அப்ப வீடியோ காரு அவெல்லாம் ஃப்ரீதான். ஏன்னா நம்ம புகழ பரப்புறாருல்ல, அதனால ஃப்ரீ. அவர் அது பங்காளி நம்மளுக்கு என்ன 25,000 ரூபாய் கொடுத்துருக்கு. ஏன்னா செட்டு பெரிய செட்டு இல்லையா, அதனால 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இங்க காசு கொடுத்துதான் வியாபாரம் பாக்குறாங்க. அதே போல இங்க நீ வியாபாரம் பாக்குறதா, எனக்கு நீ மாமூல் காசு கொடுத்து காசு கொடுத்துதான் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணணும்னு. அப்படிப்பட்ட வியாபாரமே எனக்கு தேவையில்லை. போய் காசை கொடுத்து களி இல்லையா? ரெண்டு பேரும் கிழிச்சாலும் தக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. என்ன பண்றீங்க? என்ன வியாபாரம்? என்ன பழங்கள்? கொய்யா பழம். கொய்யா பழமா? நல்ல வியாபாரம் தான் பாக்குறீங்க. அப்ப நீங்க கொய்யா பழம் வியாபாரம் பாக்குறீங்க. நீங்க பாக்குற வியாபாரம் போது நல்ல வியாபாரம் தானே? அதான் உடம்புக்கு சத்தான பொருளை தான் நான் எப்பயுமே விற்பேன். கொய்யா பழம் எதுக்கு நல்லது? நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. சரி, அதை விட முக்கியமான விஷயம் கேன்சர் உள்ளவங்க சாப்பிட்டா அதோட ரொம்ப நல்லது. கொய்யா பழம்? ஆமா. கொய்யா பழம் வந்து அதுவும் எந்த கொய்யா நல்லது? சிகப்பு கொய்யா தான் நல்லது. சிகப்பு கொய்யா ஒன்லி சிவப்பு கொய்யா மட்டும். உன் கொய்யா கருப்பு கொய்யா தான் நீ உனக்கு தேவையா? இல்லம்மா, கொய்யா வைக்கலாமா? மா, சிவப்பு நீ சொன்ன மாதிரி சிகப்பு கொய்யா இருக்கு பாத்தீங்களா, அதை சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். கண்டிப்பா. கேன்சர் உள்ளவங்க சாப்பிட்டா கேன்சர் கொஞ்சம் குறையும்.
இது சிகப்பு கொய்யாவுடைய தன்மை. அதே போல அந்த சப்போட்டா பழம் இருக்கு பாத்தீங்களா, சப்போட்டா பழம் அதிகமா யார் தெரியுமா சாப்பிடணும், பெண்கள் அதிகமா சாப்பிடணும். என்ன காரணம், சப்போட்டா பழம் அதிகமா சாப்பிட்டோம்னா அந்த கர்ப்பப்பை இருப்பாருங்க, அது நல்ல பலமா இருக்கும். அப்ப நான் நிறைய கர்ப்பப்பை நீ சும்மாவே 40 புள்ள வைப்ப. ஆமா உனக்கு இருந்தா தானே உனக்கு ஜோன்னா பையில கட்டி விட்டுருவாங்க. எங்க சத்தி மணி சொல்லு உனக்கு நான் புடுங்கினேன்னு. அந்த அளவுக்கு சப்போட்டா பழம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போட்டா பழம் அதே போல மாவுல அது உடம்புக்கு நல்லது. அதே போல வாழைப்பழம் பாத்திருக்கியா, அது நான் பார்த்தது இல்ல. வாழைப்பழம் வாழைப்பழம் பார்த்தது சில தாய்மார்கள் குழந்தைக்கு தேவையில்லாத பொருள்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளுக்கு நம்மள வியாதியை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணும் கிடையாது. இப்ப அதிகமா குழந்தைகளுக்கு அதிகமா சாப்பிடக்கூடிய பொருள் எதுமா, கிந்தர் ஜாய் சாப்பிடுவாங்க, ஜெல்லி மிட்டாய் சாப்பிடுங்க, ஜெல்லி மிட்டாய் சாப்பிடுங்க, கிந்தர் ஜாய், லேஸ், குர்குரே, மிட்டாய், ஃபைஸ். அதிகமா குழந்தைங்க சாப்பிடுற பொருளே இதுதான், ஜெல்லி மிட்டாய். இதுல என்ன பண்ண போட்டுருக்கு, லெசி. இந்த லெசி பாக்ஸ் எவ்வளவு வரும், 350 ரூபா ஒரு பாக்ஸ் வேலை, 350 ரூபா குறைஞ்சது ஒரு 15 பழம் இருக்கும். இந்த 350 ரூபாய்க்கு இந்த லெசி பழத்தை வாங்கி 5 ரூபாய்க்கு மிட்டாய் முதல் தயார் பண்ண முடியுமா? இந்த மிட்டாய் விலை வெறும் 5 ரூபாதான். 350 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் தயார் பண்ண முடியுமா? அப்பனா இதுல எவ்வளவு கெமிக்கல் இருக்கும் அத யாராவது புரிஞ்சிருக்கோமா? பெத்தவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. குழந்தைகள காசை கொடுத்து கடைக்கு அனுப்பிறீங்க, அத கடைக்கு போனோன்னு அது கண்களுக்கு எது கலர் ஃபுல்லா தெரியுது அதைத்தான் குழந்தைங்க முதல் வாங்கி தின்னும். அதுல வாங்கி தின்ற முதல் பொருள் எதுனா இந்த ஜெல்லி மிட்டாய் தான். தயவு செய்து உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட பொருளை வாங்கி கொடுக்காதீங்க. தரங்கட்ட பொருள் நீங்க எப்படி சொல்றீங்க, நான் எந்த ஊருக்கு போனாலும் இதை நான் மேடைக்கு மேடை சொல்லிட்டு வரேன். உங்க குழந்தைகளுக்கு இது ஓ சால் இல்ல, கொண்டு வர சொன்னேன் அப்படியே ஏரியாக்குள்ள போ, நல்ல பிச்சை எடுக்கலாம். நீ சந்திரமதி மாதிரியே இருக்குமா, உடம்பு வீக்கா உடம்பு வீக்கு இல்லாமையா ரெண்டு பிள்ளை வச்சிருக்கேன். என்ன போட்டோம், செல்லிண்டாய் போட்டோம். என்ன இருக்கு, என்னமோ வெள்ளை கலர்ல தெரியுது சார். எல்லாத்துக்கும் வெள்ளை என்னது, பிளாஸ்டிக் சொல்றேன். சுத்தி இருக்கிறது பிளாஸ்டிக் பாத்தீங்களா. தமிழ்நாட்டுல மட்டும் 160,000 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 160,000 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு. ஏன்னா குழந்தை போய் பீடி அடிக்குதா இல்ல கணேஷ் பையில போடுதா? இல்ல இல்ல, குழந்தைய தின்னக்கூடிய அந்த தின்பண்ணத்துலதான் இந்த மாதிரி கெடுதல் இருக்கு. இது குடல்ல ஒட்டி அது என்ன ஆகும், கடைசியில அந்த குடல் புண்ணாகி கடைசியில கேன்சர்ல கொண்டு வந்து விட்டுரும். இதனால யாருக்கு பாதிப்பு, உங்க குழந்தைக்குதான் பாதிப்பு. அதனால தயவு செய்து உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட பொருளை வாங்கி தராம, நம்ம முன்னோர்கள் நம்ம தின்றதுக்காகவே பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கள்ள மிட்டாய், பொறி உருண்டை, எள்ளு மிட்டாய், இதை வாங்கி கொடுங்க உங்க குழந்தைகளுக்கு. தயவு செய்து இந்த மாதிரி ஜெல்லி மிட்டாய், குர்குரே, லேசு இதெல்லாம் வாங்கி தராதீங்க. இதெல்லாம் உங்க குழந்தைக்கு கெடுதலான ஒரு பொருள் என்பதை நான் தலைமையோட நான் சொல்லிக்கிறேன். அது எல்லா ஊரிலும் சொல்லணுமா இல்லையா? சரிம்மா, அப்பனா இங்க வந்து நீங்க கொய்யா பழம் வியாபாரம் பாக்குறீங்க. சத்தியமா சொல்றேம்மா, தமிழ்நாட்டுல உனக்கு இருக்கிற மாதிரி முடி வேற யாருக்குமே இல்லம்மா. அது ஒட்டு முடி, ஒட்டு முடியா? 1,500 ரூபா பொது மண்டபத்துல வாங்கினது 150 ரூபா மண்டை மட்டும் தனியா காய. Thank you.
வீடா கிடைக்கும். விட்டு